அவர்கள் தேவலோகத்திலே பூலோகத்தில் வாங்கிய பெரிய புகழை விட அங்கே ஆண்டவருடைய அருள் பெற்று நிலைப்பாடி அவருடைய ஆத்மா சாத்தி அடைவன் என்று சொல்லி அவர் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை சிறப்பாக நடத்துவதற்காக ஆயத்தனாகிவிட்டோம். அனைவரும் வந்த எங்களது நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய அடிப்படை தகவல்கிற நன்றி அன்று வணக்கம். அம்மா அம்மா ஆ 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
ஐயா நீ
பேரன்புமிக்க பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, இவற்றார நாடக கலா ரசிகர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எங்களது பாசமிகு அண்ணன் மாரியப்பன் கலைக்குழுவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம் போல. தமிழனுக்கு அண்ணினாடு அண்ணனுக்கு என்று நாங்கள் அண்ணன் தம்பி இருவர்களும் வீர தமிழம் விட்டு இந்த பாஞ்சாலம் குறித்து கோட்டை ஆண்டு வருகின்றோம். எனது தந்தைகள் குண்டு பொம்மு, கால பொம்மு, செல்ல பொம்மு மூவரும் வடக்கே கொத்து மல்லார் நேரத்தில் வாழ்ந்து வந்தார்களாம். அந்நாட்டிலே மழை மாறி என்ற பஞ்சம் ஏற்பட்டு அவர்கள் தென்திரி நோக்கி புறப்பட்டு வந்தார்களாம். அப்பொழுது எங்கள் குழந்தைக்கும் சக்கரேவி மகனே, நானும் உங்களுடன் வருவேன் என்று தெரிவித்ததாம். அதற்காக என தந்தைகளை பச்சை மூங்கில் கூட செய்து அதன் மீது என்னை சக்கரேவை தூக்கிக் கொண்டு தென்னாடு வந்து சேர்ந்தார்கள். சக்கராக்குடி என்ற இடத்திலே வந்தவுடன் அண்ணவர்களுக்கு அதிக களைப்பாக இருந்ததாம். கட்ட அமுதுகளை அறிந்துவிட்டு பிறகு பிரயாணம் பண்ணலாம் என்ற இடத்திலே தங்கினார்களாம். அப்போது எட்டப்பரசையாளர்கள் ஓடோடி வந்து, நீங்கள் யார், எந்த இனத்தை சேர்ந்தவர்கள், எதற்காக இங்கு வந்து தங்கினீர்கள் என்று கேட்டார்களாம். எனது தந்தைகள் தெரிவித்தார்களாம், ஐயா, நாங்களும் கம்பளகுளம் இனத்தை சார்ந்தவர்கள். எங்கள் நாடோ வடக்கே கொத்துமல்லார் தேசம். அந்நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டு செஞ்சியை நோக்கி புறப்பட்டு வந்தோம். இந்த இடத்திலே தங்கிக் கொள்வோம் என்று கேட்டார்களாம். அதற்கு எட்டப்பரசன் தெரிவித்தாராம், இந்த இடத்திலே தங்குவதாக இருந்தால் வருட ஒரு நாள் சங்கராந்தி பொங்கல் அன்று ஆறு மரக்கால் அரிசி, ஒரு குடம் பால், ஒரு ஆட்டுக்கிடாய், 5 ரூபாய் தாய்க்கு தர வேண்டும் என்று தெரிவித்தாராம். தந்தைகள் ஒப்புக்கொண்டு வந்து அந்த காட்டில் உள்ள கட்டைகளை வெட்டி கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது என் தாய் காடம்மாள் நிறைமாத கற்பனியாக அந்த காட்டிலே கட்ட சுமந்தார்களாம். அந்த காட்டிலே கட்ட சுமக்கும் பொழுது அந்த காட்டிலே நான் பிறந்தேனாம். அதற்காகத்தான் என கட்டவும் பாண்டிய கட்டவும் அதற்கு பிறகு என தம்பி ஊமத்துறை பாண்டியன், வெள்ளையம்மாள், பொம்மியம்மாள், வீரமல்லு, காரம்மாள், பாஞ்சாலி, முத்தம்மாள், ஜக்கம்மாள் என்று 7 சகோதரர்கள் பிறந்தார்கள். அப்படி நாங்கள் வாழ்ந்து வருகின்ற வேளையில் ஒரு நாள் எனது தந்தைக்கோ தாழ்ந்த வயதாகிவிட்டது, தள்ளாரும் காலமாகிவிட்டது. மகனே கட்டப்படுமேந்திரமா, அந்த எட்டப்பரசனுக்கு சேர வேண்டிய கெஸ்தியை செழித்து விட்டு ஒருபடி என தந்தை கட்டளையிட்டார். தந்தையே, தந்தையே என்ன வாக்கு தெரிவித்தீர்கள், வானம் புரிகிறது, பூமி விளைகிறது, அண்ணவளுக்கு காணிக்க கொடுக்க வேண்டும் என்று மறுத்துவிட்டேன். அன்று முதல் அந்த எட்டப்பரசன் எப்படியாவது கட்டப்பொம்மு ஊமத்தலைவர்களை இந்த எல்லை விட்டு அகற்ற வேண்டும், இல்லை என்றால் 6000 மைல் கப்பல் இருந்து வந்த ஆங்கில வெள்ளையினரை ஒப்படைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார். பல ஊர்களுக்கு பேச்சு காண்பதற்காக அழைப்பு விடுத்திருந்தார்கள். சென்றிருந்தோம் இறுதியாக ராமநாதபுரத்திற்கு. அந்த ராமநாதபுரத்திலே தந்தை விஷயமாக சிலை விடுத்து விட்டால் அந்த சண்டாள் சிலை விடுத்து விட்டால் அந்த சண்டாள ஜாத்துதுறை என்பவன் சிறைச்சாலை விட்டு வெளியே வருவதற்கு மார்க்கமில்லை. அப்பொழுது வல்ல நாட்டிலே எனது வளர்ப்பு மகன் வாழ்வீச்சு மன்னன் பகதூர் வெள்ளைத்தேவன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இவர் குலங்காக்கும் சக்கரவர்களை தட்டி எழுதியதான். இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாய், உனது தந்தைகளோ அந்த ராமநாதபுரம் ஏழுகோண சிறைச்சாலையில் அரைபட்டு கிடக்கிறார் என்று தெரிவித்ததான். உடனே எனது வளர்ப்பகன் வாழ்வீச்சு மன்னன் ஓடோடி வந்து அந்த ராமநாதபுரம் ஏழுகோண சிறைச்சாலையை சுக்குநூறாக உடைத்து எங்களை சிறைமைக்கு வந்துவிட்டார். இடையிலே வந்து பார்க்கும் பொழுது எனது மதில் சென்ற மதுமந்திரி ஒருவர் மட்டும் வரவில்லை. அப்பொழுது மாமா பட்டத்து நாய்க்கு அழைத்து குழந்தை பார்த்தேன். மாமா தெரிவித்தார், மந்திரி ஒரு தந்திரி விஷயம் படைத்தவர், எப்படியாவது தொழில்மார்களை ஏமாற்றி விட்டு 40 நாடோ 40 நாரியோ ஒரு இல்லமாகிய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து சேருவார் என்று தெரிவித்தார். மாமா தெரிவித்தது போல்
நாற்பது இடங்கள் முடிந்தவுடன் எனக்கு பதில் சேர்ந்த மதிவந்திரி எனது இன்னமாக அரண்மனை வந்து சேர்ந்தார். வந்ததும் வராதமாக 5 வயது பாலகனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும், பொண்ணு பொருள் வேண்டும் என்று கேட்டார். அமைச்சர் அவர்களே, இருந்த திருவிங்கள் அனைத்தும் பாலகன் பகதூர் தேவன் திருமணத்திற்கு செலவாகிவிட்டது. உடனே மகனா 5 வயது பாலகன் தானே, மறுபடனும் உனது மகன் திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தேன். அமைச்சர் விட்டுப்பாடில்லை. அரசே, எனக்கு தாழ்ந்த வயதாகிவிட்டது, கண்ணுள்ள பகுதியை கல்யாணம் செய்து கண்ணழகு பார்க்க வேண்டும் என்று தெரிவித்து விட்டார். அமைச்சரே, என்னிடம் உள்ள சில திருவங்களை தருகிறேன், அதை வைத்து உள்ள மகன் திருமணத்தை முடித்துக் கொள்ளவில்லை என்று தெரிவித்தேன். அவை என்ன போராது என்று தெரிவித்து விட்டார். அமைச்சரே, தாங்கள் விருப்பப்படி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அரசே, தங்களின் பட்டாவாளை மட்டும் வாழ்க்கை விலை கொடுத்தால் எங்காவது சென்று வட்டிக்கு நெல் வாங்கி வருகிறேன் என்று சொல்லி சென்ற மந்திரி இன்னும் வரவில்லை. என்ன காரணம் என்றே புரியவில்லை. ஆசியார் அழைத்து எனது மந்திரி வாங்கி எதிர்பார்க்கிறேன். எனது பார்த்தத்திற்குரிய அண்ணன், எங்கள் கலைக்குழுவிலே ஒரு நாள் நடிகராக நடித்து பேரும் புகழ பெற்ற மாரியப்பண்ணன் அவர்கள் மறைவை எண்ணி இந்த நாடக குழுவிலே அனைவருமே அதிக வேதனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு கலைஞரை நாங்கள் எங்களால் எதிர்பார்க்க முடியவே இல்லை. இருந்த போதிலும் அவருக்காக இந்த நாடகத்தை இங்கே வைத்துள்ளோம். இதயம் இருக்கின்றதே இதயம் இருக்கின்றதே உறவில் நீராகி பிரிவில் நெருப்பாகும் உணர்வும் இருக்கின்றது
இதயம் இருக்கிறது.